ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எவ்ரி ஒன் நான் உங்கள் சபரி மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்க இண்டோர் டிஸ்ட்ரிக்டில் அனில் சௌத்ரி பானு அப்படிங்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு வந்தாங்க அனிலுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகுது பானுக்கு நாற்பது வயசு ஆகுது ரொம்ப அன்பான ஜோடி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரொம்ப பீஸ்ஃபுல்லான குடும்பம் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகுது அப்பவே இவங்க செஞ்சது ஒரு காதல் திருமணம் தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த போது அவங்க அப்பா அம்மா யாருமே இவங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கல யாரு ஒத்துக்காட்டியும் பரவாயில்ல எங்களோட காதல்ல நாங்க உண்மையா இருப்போம் எங்களோட வாழ்க்கையை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வாழ ஆரம்பிச்சாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அவங்க சந்தோஷத்துக்கு அடையாளமா ரெண்டே வருஷத்துல ஒரு பெண் குழந்தையும் அவங்களுக்கு பிறந்துச்சு அந்த பெண் குழந்தைக்கு மோனிகான்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க ரொம்ப அழகான குழந்தை இவங்களோட பாசத்தை முழுக்க அந்த குழந்தை மேலதான் காமிச்சாங்க இனிமேட்டு எங்களுக்கு வேற ஒரு குழந்தையே வேணாம் ஒரு அப்பா அம்மாவா எங்களோட முழு பாசத்தை இந்த தான் தருவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க குழந்தையே பெத்துக்கல ஒரு குழந்தை வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க அணிலுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சு இது வரைக்கும் ஒரு கணவன் மனைவியா கிடைச்சதை வச்சு நம்ம வாழ்ந்துட்டோம் ஆனா ஒரு குழந்தைய நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா காசு வேணும் ஃபியூச்சர்ல இந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும் இவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் வேணும் அதனால் அணில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தார் தன்னோட மனைவியும் குழந்தையும் இந்தியாவிலே தங்க வச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் நல்லபடியாக சம்பாதிப்போம் எந்த கஷ்டமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே கிடைக்கிற சம்பளம் இந்தியாவில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டை நம்மளோட மனைவிக்கு அமைச்சு விட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாமேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணார் அவர் நினைச்ச மாதிரியே கல்ஃப் கண்ட்ரில அவருக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிச்சு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் தன்னோட மனைவியும் குழந்தையும் பார்க்கறதுக்கு லீவ் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வருவார் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஒரு மாசம் பக்கம் லீவ் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னோட மனைவியோட சந்தோஷமா இருந்துட்டு திருப்பி அவர் கல்ஃப் கண்ட்ரிக்கு போவார் அந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு போகும்போது அவரோட மனசு ஃபுல்லா தன்னோட மனைவி குழந்தை மேலே தான் இருக்கும் அவங்கள விட்டு போவறதுக்கு மனசே வராது இருந்தாலும் நம்ம அந்த வெளியூருக்கு போனா மட்டும்தான் இவங்க இங்க நல்லபடியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவர் திருப்பி அங்க போய் வேலை பார்ப்பாரு இந்த மாதிரி அவரோட இருபது வருஷங்கள் பக்கம் போயிடுச்சு இருபது வருஷத்துல எல்லா காசையுமே தன்னோட மனைவியான பானு காமிச்சு விட்டாரு பானுவும் எல்லா காசையும் சேர்த்தி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வீடு கட்டி சேமிப்பு பண்ணி எல்லா விஷயங்களுமே வச்சிருக்காங்க ஒரு நல்ல மனைவியை என்ன செய்யணுமோ எல்லா விஷயங்களுமே செஞ்சாங்க இந்த எல்லா விஷயங்களும் அவங்களோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும்போது போது எல்லாருமே ரொம்ப நிம்மதியா இருக்கும் போதுதான் பானுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு தன்னோட பொண்ணான மோனிகா பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் டிகிரி படிக்கணுமே சொல்லி ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி விட்டோம் அவ என்ன டிகிரி படிக்கணும்னு சொன்னா அவ என்ன காலேஜ்ல படிக்கணும்னு சொன்னா அவளோட ஆசைக்கேத்த மாதிரி தான் எல்லாமே நடக்குது ஆனா தன்னோட பொண்ணு இப்ப காலேஜ்ல படிக்காம டெய்லி வீட்டுல போய் சொல்லிவிட்டு ஒரு பையனோட பைக்ல ஊற சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பானு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதை கேட்டோன்னா பானுக்கு அப்படி ஒரு அவமானம் மோனிகா மேல சரியான கோபம் அப்பா வெளிநாட்டுல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வேலை பார்க்குறாரு நம்மளோட குடும்பத்தோட சூழ்நிலை எல்லாமே அவளுக்கு தெரியும் இருந்தாலும் எல்லா விஷயங்களும் நம்ம அவளுக்கு செஞ்சு தந்துட்டு இருக்கோம் ஆனா நமக்கு தெரியாம படிக்காம ஏதோ ஒரு பயன் கூட ஊற சுத்துறாள்னு சொல்லிட்டு மோனிகாவை போட்டு வீட்டுல அடிக்க ஆரம்பிச்சாங்க மோனிகாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கும் போதுதான் மோனிகா அவங்களோட காதல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறது தெரிய ஆரம்பிக்குது மோனிகாவுக்கு வெறும் பத்தொன்பது வயசு தான் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கே போயிருக்கா ஆனா காலேஜ்ல படிக்கிற பையனை தான் லவ் பண்றாள்னு பார்த்தா இல்ல அவங்களோட ஏரியாலேயே ஒரு கடையில மார்க்கெட்டிங் வேலை பாக்குற ஒரு பையனை தான் லவ் பண்றான் அந்த பையனோட பவன் பவனுக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆகுது இவங்க ரெண்டு பேருமே அந்த கடையில் ஒரு நாள் மீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மியூச்சுவல் ஃபிரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அது மூலிமா காண்டாக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் பேச பேச இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க லவ் பண்ணதுக்கப்புறம் பவன் அவனோட பைக் எடுத்துகிட்டு வருது இந்த பொண்ணு அந்த பைக்கில் உக்காந்து பார்க்கு பீச்சு எல்லா இடங்களும் ஊரை சுற்றுறதும் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் அந்த விஷயம் தான் இப்போ அம்மாவான பானுவுக்கு தெரிய வந்திருக்கு என்ன மோனிகா கிட்ட பேசியும் மோனிகா அவங்களோட காதலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எங்களுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லி மோனிக்கா கேட்கும்போது அவங்களோட வாழ்க்கை தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நான் அணிலும் இப்படி காதலிச்சு வீட்டில் போய் நின்னோம் எங்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கல இருந்தாலும் நாங்கள் எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி இந்த நிலமைக்கு வந்திருக்கோம் அதே நிலமை என்னோட பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களா பவனோட வீட்டுக்கு போய் எல்லா விஷயங்களும் பேசி முடிச்சாங்க உங்களோட பையனை எங்களோட பொண்ணு லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாமே சொல்லிட்டு அனிலும் ஃபாரின் கண்ட்ரிலிருந்து வந்து அப்பா அம்மா பொண்ணு எல்லாருமே சேர்ந்து போய் பேசினாங்க பவனோட வீட்லையும் எல்லா விஷயத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க ஓகே ஒரு நல்ல பொண்ணா இருக்கு நல்ல ஃபேமிலியா இருக்கு ஒரே பொண்ணு இவங்களுக்கு எல்லா சொத்துகளுமே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே எல்லாம் முடிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் கிராண்டா கல்யாணமும் நடந்துச்சு மோனிகாவுக்கு அவங்க அப்பா அம்மா சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நீ காலேஜ் படிக்கிற பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போற தயவு செய்து சீக்கிரமா குழந்தையை மட்டும் பெற்றுக்காது உன்னோட ஆசைக்கு ஏத்த மாதிரி நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் ஆனா காலேஜ் முடியட்டும் அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நீ குழந்தைய பத்தி யோசி அப்படிங்கிறத சொன்னாங்க மோனிகாவுக்கு இது கரெக்டா தான் தெரிஞ்சிச்சு நம்மளோட அப்பா அம்மா நமக்காக இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம ஏன் அவங்க சொன்ன மாதிரி கேட்கக்கூடாது அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து காலேஜுக்கு ரெகுலரா போக ஆரம்பிச்சாங்க படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு சைடு மோனிகா அப்பா அம்மா பவனோட ஃபேமிலி கிட்ட பொண்ணு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நாங்க வீட்டு விட்டு அமைச்சு விட மாட்டோம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட இஷ்டம் ஏதோ அந்த மாதிரி செய்யுங்க பொண்ணு வீட்டை விட்டு வரணும்னு நினைக்கிறாளா வீட்டை விட்டு கூட்டிட்டு போய் வேற எங்கேயாச்சும் தங்க வச்சுக்கோங்க இல்ல உங்க வீட்டுல தங்க வச்சுக்கோங்க அது வரைக்கும் பவன் வேணும்னா எங்களோட வீட்டுக்கு வந்து மோனிகாவா பாக்கட்டும் அதை தவிர்த்து நாங்க எதுவுமே கேட்கல அப்படிங்கிற ஒரே வச்சு தான் அவங்க கல்யாணத்தையே முடிச்சாங்க இந்த எல்லா விஷயங்களும் பவனோட வீட்லயும் ஒத்துக்கிட்டு பவனும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப எல்லாம் மோனிகாவை பார்க்கணுமோ மோனிகாவோட வீட்டுக்கு வந்து மோனிகாவை பாத்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்களோட காலங்கள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அனில் சௌதரியும் தன்னோட பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனிமேட்டு நம்ம கல்ஃப் கண்ட்ரிக்கே போயிடலாமே சொல்லிட்டு அவரும் போயிட்டார் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இவங்களோட குடும்பத்துல நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா பவன் எப்பயும் போல தன்னோட மனைவியை பார்க்கறதுக்காக கொஞ்ச நாட்கள் வீட்டுல தங்கிட்டார் மோனிகாவோட வீட்லயே தங்கிட்டார் மோனிகா அவங்களோட காலேஜுக்கு போயிட்டாங்க வீட்டுல இருக்கிறது பவனும் பவனோட மாமியாரான பானு மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க திடீர்னு சாயந்திரம் நாலு மணிக்கு யாரோ அவங்க யாராவங்க வீட்டுல வெல்லடிக்கிறாங்க வெல்ல அடிச்சோன்னா எப்பயுமே தான் போய் கதவை திறப்பாங்க மருமகன் அவரோட தான் இருப்பார் பானு எப்பயும் போல கிச்சன்ல இருந்து வந்து கதவை திறக்கறாங்க கதவை திறக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அதை பார்த்தோன்னே ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இத கேட்டோன்ன பவனும் அவனோட ரூம்ல இருந்து ஓடி வரான் ஓடி வந்து அவனும் கதவு கிட்ட பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான் இவங்க ரெண்டு பேரும் கத்துறதை கேட்டு சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி வராங்க அவங்களுக்கும் அத கிடக்குது அந்த டெட் பாடி வேற யாரும் இல்ல அனில் சௌத்ரி கல்ஃப் கண்ட்ரில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற சொல்ற அனில் சௌத்ரியோட டெட் பாடி இப்ப வீட்டுக்கு முன்னாடி சாயந்தரம் நாலு மணிக்கு யாரோ வந்து போட்டுட்டு பெல் அடிச்சுட்டு போயிருக்காங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல அவருக்கு மூச்சு பேச்சு இல்லை அவர் மயங்கி கிடக்கிறாருன்னு பார்த்தா பல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அவர் இறந்துட்டார் இவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்கும் தெரியல இந்த டெட்பாடியை யார் வந்து போட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற நியூஸும் இல்லை மொதல் விஷயமா கல்ஃப்ல இருந்து இவர் எப்போ இந்தியாவுக்கு வந்தாரு அப்படிங்கிற நியூஸும் வீட்டில் யாருக்குமே தெரியல உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க போலீஸ் ஆம்புலன்ஸ் ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க அவரோட டெட் பாடியை பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுச்சி விடுறாங்க இவர் எப்ப பிளைட்ல இருந்து இறங்குனாரு இவர் எப்ப கல்ஃப் கண்ட்ரில இருந்து வந்தாரு அப்படிங்கறத செக் பண்ணி பாக்கும்போது அவர் இறந்து போனா அதே நாள் தான் அவர் கல்ஃப் கண்ட்ரில இருந்து வந்தாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் வந்த பிளைட் அவர் செக் இன் பண்ண பாஸ்போர்ட் எல்லா விஷயங்களுமே அவரோட பாக்கெட்ல இருக்கு சோ போலீஸ்க்கு இந்த கேஸ் எடுத்து நடத்தும் போது அவங்களுக்கு இந்த கேஸ் எந்த பக்கம் போகுது யார் கொலை பண்ணாங்க எந்த எவிடென்ஸுமே இல்ல இன்னைக்குதான் அவர் கல்ஃப் கண்ட்ரில இருந்து வந்திருக்காரு வந்ததுக்கு அப்புறம் உடனே அவரோட பாடி வீட்டுக்கு முன்னாடி இருக்கு அவர் வந்தது கூட யாருக்குமே தெரிவிக்கல ஸோ கல்ஃப் கண்ட்ரில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் யாரை மீட் பண்ணியிருக்காரு யாருக்கு கால் பண்ணியிருக்காரு அவரோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களோட ஃபேமிலியை தவிர்த்து யாருக்குமே அவர் கால் பண்ணவே இல்லை அப்படின்னா சும்மா வந்தவரை யாரோ திருண்டுமேன்னு சொல்லிட்டு அவரோட பொட்டி எல்லாத்தையும் திருடிட்டு அவரை கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆதார் கார்டு பார்த்து போட்டுட்டு போயிட்டாங்களா இந்த மாதிரி திருடர்கள் இருப்பாங்களா யார் தான் அவங்களை கொலை பண்ணியிருப்பாங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு யாராவது எதிரிகள் இருக்காங்களான்னு சொல்லி அவங்களோட விசாரணையை ஆரம்பித்தாங்க சுற்றி இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையுமே விசாரிக்கும் போது எல்லாம் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான் இவங்க ரெண்டு பேரும் பல வருடங்களுக்கு முன்னாடி காதல் திருமணம் பண்ணிட்டு வந்தாங்க ஒருவேளை இவங்களோட அப்பா அம்மா யாராச்சும் அவங்களோட குடும்பத்துல வந்து கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸ்க்கு இருந்துச்சு இருந்தாலும் அணிலோட வீட்டுக்கு போய் பானுவோட வீட்டுக்கு போய் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது இவங்களோட காதல் திருமணத்துக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்றபடி இவர் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டாரு கல்ஃப்ல நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒருவேளை யாரோ பிளாக்மெயில் பண்ணி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொண்டிருப்பாங்களான்னு கேட்டா அந்த மாதிரி யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மிரட்டுற மாதிரியோ இல்ல கிட்னாப் பண்ற மாதிரியோ எந்த காலும் வந்ததில்லை அதுக்கு அடுத்ததா வீட்டுக்குள்ளார் இருக்கவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ளார் இருக்கவங்க விசாரிச்சாலும் எல்லாம் நார்மலா இருக்கு மோனிகா அன்னைக்கு போயிருக்காங்க இன்னொரு சைடு பவனுக்கு அன்னைக்கு கம்பெனி லீவு அதனால அவனையும் தூங்கிட்டு இருந்திருக்கான் ஒரு பக்கம் பவனோட மாமியாரான பானு அவங்க கிச்சன்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க திடீர்னு பெல் அடிச்சோட நான் போய் பார்த்தேன் இவரோட பாடி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா சுத்தி ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்த்தா சிசிடிவி கேமராலையும் ஒன்றும் தென்படல ஒரு கார் அந்த பக்கமா வந்திருக்கு ஆனா அந்த கார்குள்ள யார் உக்காந்துருந்தாங்க இருந்தாங்க இவரோட டெட் பாடியை போட்டாங்க இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியல அதனால போலீஸ்க்கு ஒரு பெரிய டவுட்ஃபுல்லான கேஸா தான் இருக்கு ஒரு சைடு அனிலோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்க்கும்போது இவர் கழுத்தை நடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது ஒரு துணியை வச்சு நல்லா இருக்கிருக்காங்க அந்த துணியை வச்சு இருக்கும் போதுதான் இவர் செத்து இருக்காரு ஸோ யார் கழுத்த நடிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க திருட வந்திருக்காங்கன்னா கத்தி வச்சு குத்தி இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அடிச்சிருக்கலாம் ஒரு துணியை வச்சு இழுத்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் என்ன அது மட்டும் இல்லாமல் இவர் இறந்த டைமை கேட்கும் தான் போலீஸ்க்கு நிறைய ஆக ஆரம்பிச்சிச்சு இவர் இறந்த டைமு மத்தியானம் மூணு இருந்து நாலு மணிக்குள்ள இவர் பெல் அடிச்சதா அவரோட மனைவி சொன்னது நாலு மணி இவரோட ஃப்ளைட்ல இருந்து எப்போ இறங்கினாருன்னு பார்க்கும்போது ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்காரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பொணமாக கடந்திருக்காரு அப்படின்னா நடுவுல யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா யாரும் இல்ல அவர் ஃபோன் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா யாருக்கும் ஃபோனும் பண்ணல ஸோ இப்போ போலீஸ்க்கு சுத்தி யார் யாரையோ யோசிக்கிறதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளார அன்னைக்கு யார் இருந்தாங்க இவரோட டெட் பாடியை மொத யார் பார்த்தாங்கன்னு பார்த்தா அவரோட மனைவியான பானு அந்த பானுவை நம்ம விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா ஏதாச்சும் உண்மை தெரியுமேன்னு சொல்லிட்டு அவங்கள கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல பானு சொல்றது எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு அவர் எப்ப வீட்டுக்கு வந்தாரு யார் அவரை கொலை பண்ணாங்க இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியல நாங்களே அவர் கல்ஃப்லதான் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைச்சோம் அவர் வீட்டுக்கு வரத கூட எங்க கிட்ட தெரிவிக்கல அப்படிங்கறத சொல்றாங்க அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு அவர் சர்ப்ரைஸா வீட்டுக்கு வரும்போது பானு ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்திருப்பாங்களோ வேற எவனோ உள்ளார இருந்திருப்பானோ அதனாலதான் இவங்களை பிடிச்சு கொண்டுட்டாங்களோ இப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் போலீஸ்க்கு யோசிக்க தோணுச்சு அவங்களோட ஸ்டைல்ல பானுவ விசாரிக்கும் போதுதான் பானு நிறைய உண்மைகளை போலீஸ்கிட்ட சொன்னாங்க போலீஸ்க்கு அனில் சௌத்ரியோட சாவுக்கு பின்னாடி இவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கா இவ்வளவு கேவலமான விஷயத்துக்காக அனில் சௌத்ரி இறந்திருக்காரா அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க போலீஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அவங்களோட பொண்ணான மோனிகாவும் பவனும் லவ் பண்ணாங்க லவ் பண்ணி நாங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க போட்ட மொதல் கண்டிஷன் பொண்ணான மோனிகா எங்க வீட்டுல தான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இருப்பா உங்களுக்கு பொண்ணை பாக்கணும் அப்படின்னா பவன் வீட்டுல வந்து தங்கிட்டோம் வீட்டுல வந்து தங்கிட்டு வீட்டுல இருந்தா அவன் வேலைக்கு போகட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க அதே மாதிரி பவனோட குடும்பத்தில் கேட்கும் போது பவன் நம்மளோட வீட்டில் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய தொல்லை தான் நம்மளோட குடும்பம் ரொம்ப பெருசா இருக்கு பவனுக்கு ஒரு தம்பி வேற இருக்கான் நம்ம சும்மா ஒரு மளிகை ஜாமானை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பவன் அவங்களோட வீட்டிலே இருந்துட்டு போறானே அங்கேருந்து அவன் பாட்டுக்கு வேலைக்கு போனான் அப்படின்னா அவனும் நிம்மதியா இருப்பான் லவ் பண்ண பொண்ணு பக்கத்திலேயே இருக்கான் அவனும் சந்தோஷமா இருப்பானேன்னு சொல்லிட்டு பவனை மோனிகாவோட வீட்டுக்கு அமைச்சி வச்சிட்டாங்க ஆனால் மோனிகாவோட வீட்டில் நடந்ததே வேற மோனிகாவுக்கு அவங்க அப்பா அம்மா கொடுத்த மொதல் அட்வைஸ் என்னன்னா தயவு செய்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நல்லபடியா படி குழந்தைய பத்தி எதுவும் யோசிக்காத குழந்தைய பத்தி நீ யோசிச்சு குழந்தைய பெத்துக்கிட்ட அப்படின்னா உன்னோட காலேஜ் லைஃபே வீணா போயிடும் கடைசி வரைக்கும் உன்னால படிக்கவும் முடியாது வேலைக்கும் போக முடியாது அதனால மோனிகா பவனு கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி இருக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ஒரே ரூம்ல இருந்தாலும் அவங்களுக்குள்ளார பாலியல் உறவு நடக்கல நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாமே ஏதாச்சும் ஒரு விதத்துல எனக்கு குழந்தை உருவாயிடுச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையே போயிருந்தான்னு சொல்லி மோனிகா பவனை தடுத்தே வச்சிருந்தாங்க இந்த எல்லா விஷயங்களும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸ் மோனிகாவும் விசாரிச்சாங்க மோனிகாவும் ஆமா நானும் என்னோட ஹஸ்பண்டும் கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கும் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள குழந்தை அப்படிங்கிற விஷயம் இப்ப இல்லையேங்கிறதுக்காக நான் அவரை கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருக்கேன் அவரை நெருங்க விடல அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க ஆனா இந்த எல்லா விஷயங்களும் நடக்கும் போது பவன் வேற ஒரு உலகத்துக்கே போயிட்டான் நம்ம மாமனார் வீட்டில் தான் தங்குறோம் அப்படிங்கறத தெரிஞ்சும் அவனோட ரூம்ல டெய்லி அவன் பான் வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் அவன் ஒரு பானை அடிக்டாகவே ஆக ஆரம்பிச்சிருக்கான் முழு டைம் அந்த ஆபாச வீடியோவை பார்த்து பார்த்து எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அதே மாதிரி விஷயங்கள் தான் தோண ஆரம்பிச்சிருக்கு தன்னோட மனைவி தான் நம்மளை நெருங்கி விட மாட்டிக்கிறாள்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல அவன் மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அதாவது சுய இன்பம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கான் இந்த எல்லா விஷயங்களும் செய்யும் நம்மளோட வீட்டில் மாமியார் பக்கத்துல தான் இருக்காங்க அவங்க இருக்கும் போது இந்த மாதிரி எந்த விஷயங்களும் செய்ய கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தோணல அவனுக்கு தோணது எல்லாம் இதே வீட்டுல வேற ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் தோணிருக்கு பானுவை அவன் மாமியாரா பார்க்கல ஒரு பெண்ணாதான் தான் பாத்திருக்கான் பானுக்கு வெறும் நாற்பது வயசுதான் ஆகுது பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் ஆனவங்க அதுக்கப்புறம் மோனிக்கான்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு இப்ப அவங்களுக்கு நாற்பது தான் ஆகுது இன்னமும் இளமையாதான் இருக்காங்க அதனால தன்னோட மாமியார் மேல அவனுக்கு ஆசை வர பொண்ணு தான் நம்ம அலோவ் பண்ண மாட்டேங்கிறோம் அட்லீஸ்ட் பொண்ணோட அம்மாவையாவது நம்ம ட்ரை பண்ணலாமே அவங்களும் தனியாக தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் கல்ஃபுக்கு தானே போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கேவலமான புத்தி ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு டைமும் மாமியாரான பானு ரூம் குள்ளார வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சாப்பிட ரெடியா இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லிட்டு தன்னோட மருமகனை பார்க்கும் போதும் பேசும் போதும் அவன் பானுவை தப்பா பாக்குறது கொஞ்சம் கொஞ்சமா பானுக்கு புரிய வர ஆரம்பிச்சுச்சு அவன் உள்ளார என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பானு கவனிக்க ஆரம்பிச்சாங்க அடிக்கடி கதவுக்கு வெளியே நின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அவன் போன்ல பான் வீடியோ பாக்குறதே அவன் ரொம்ப சத்தமா தான் வச்சு பாத்துட்டு இருந்தான் ஏன்னா பானுக்கு கண்டிப்பா இது தெரிய வந்தே ஆகணும் அப்பதான் நம்மளோட இன்டென்ஷன் தெரிய வரும் சொல்லி அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அதனாலயே அவன் சத்தம் அதிகமா வச்சு பாக்க ஆரம்பிச்சான் பானுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவா புரிஞ்சிச்சு ஆனா பானுவுக்கும் இந்த இடத்துல ஒரு மாமியாரா இருக்கணும் அப்படிங்கிறது தோணல அவங்களுக்கும் அவன் நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணாதான் இருக்கணும்ங்கிறத நினைச்சாங்க தன்னோட பொண்ணுக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தோணல அவங்களுக்கு தோணது எல்லாமே என்னோட கணவர் ஃபாரினுக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்காரு எந்த சந்தோஷமும் இந்த இடத்துல அவர் ஏதோ பதினஞ்சு நாட்கள் வராரு நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோம் அதுக்கப்புறம் அவரும் போயிடுறாரு நானும் எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி தனியாவே இருப்பேன் இவன் கூட உறவு வச்சுக்கிறதுனால இப்ப பெருசா என்ன நடந்த போகுது எனக்கும் அவனுக்கும் தேவையான சந்தோஷம் கிடைக்கும் என்னோட பொண்ணு காலேஜுக்கு போயிருக்கா என்னோட கணவர் கல்ஃப்ல இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் இது தெரிய வரதுக்கு வாய்ப்புகளே இல்ல இதனால எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ரூம் குளார வந்தாங்க அவங்க ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல ஒரு தொடர்பு ஆரம்பிச்சிச்சு பொண்ணு எப்ப எல்லாம் காலேஜுக்கு போறாலும் அப்ப எல்லாம் இவங்க உடல் வைக்க ஆரம்பிச்சாங்க மாமியார் மருமகன் அப்படிங்கிற ஒரு ஒரு அவங்க கொச்சப்படுத்த ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி உல்லாசமா இருக்கிறது அந்த பொண்ணுக்கு பாவம் தெரியல நம்மளோட அம்மா நம்ம கிட்ட உண்மையா இருப்பாங்க நம்ம கேக்கறதை எல்லாமே செஞ்சு வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படிப்புல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு ஏமாந்துட்டு இருக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கவே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி அனில் சௌத்ரி தன்னோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே தரலான்னு சொல்லிட்டு அந்த கல்ஃப் இருந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது கதவை திறந்து தான் இருந்திருக்கு கதவை திறந்து வச்சுட்டு உள்ளார் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போயிருக்காரு கிச்சனுக்குள்ளார பார்த்தா தன்னோட மனைவி இல்லை அதுக்கு அடுத்ததான் வீட்டில் இருக்கிற எல்லா பெட்ரூமையுமே போய் செக் பண்ணுறாரு ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கு அதை ஓப்பன் பண்ணி அவர் பார்க்கும் போது இதை பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம இனிமேட்டு உயிர் வாழணுமா நம்மளோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத அவர் யோசிக்க ஆரம்பித்தார் தன்னோட மருமகனும் தன்னோட மனைவியும் ஒரே பெட்ல உறவு வைக்கிறத அந்த கணவர் கல்ஃப்ல இருந்து ஆசாசியோட வந்து பார்க்கும் அவரோட மனசு எந்த லெவலுக்கு சொல்லி பாருங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் அனில் என்ன சௌதரியதா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதா இதெல்லாம் யோசிக்கிறதையும் தாண்டி இப்ப அவரை எப்படி கொலை பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இவரை பார்த்த அந்த பவன் உடனே ஒரு துணி எடுத்துக்கிட்டு ஓடுறான் ஒரு பக்கம் கீழே தள்ளி விடுறான் அவரோட மனைவியான பானு காலை பிடிக்கிறாங்க அவன் கையில கிடைக்கிற ஒரு ஷால் எடுத்து கழுத்து நடிச்சு அதே இடத்துல அனில் சௌதரிய கொலை பண்றான் அந்த கொலை பண்ணும் போது காலை புடிச்சுக்கிட்டு அந்த பானு பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க நீங்க இப்படிதான் எங்களுக்கு சர்ப்ரைஸ் தரணுமா எதுக்காக எங்ககிட்ட சொல்லாம நீ வந்த இப்ப பாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நாங்க விட்டோம் அப்படின்னா உங்களோட குடும்பமே போயிரும் எங்களோட மானமே போயிரும் உன்னை கொல்றதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு அந்த அனில் சௌதரியை கொலை பண்றாங்க கொலை பண்ணிட்டு உடனே அந்த டெட் பாடி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே போட்டு காலிங் பெல் அடித்ததாகவும் நான் வந்து திறந்ததாகவும் திடீர்னு டெட் பாடி இங்கே கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு பானு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதை கேட்டு நான் கீழே வந்து நானும் ஐயோ அம்மான்னு கத்துனேன்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையுமே ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எல்லா விஷயங்களும் அங்கே நின்றுட்டு இருந்த மோனிகா கேட்கும் போது நம்மளோட அம்மா இந்த லெவலுக்கு கேவலமா நடந்துக்கிட்டாங்களா உயிருக்குயிராக அவனை நான் லவ் பண்ணனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிதான் அவன் வந்தான் இந்த லெவலுக்கு அவனுக்கு மனசு மாறுதான் நம்மளோட அம்மா கூட போய் அவனுக்கு தொடர்பு வைக்கணும்னு சொல்லி எப்படி தோணுச்சு இனிமேட்டு அந்த வாழ்க்கையில அவங்க அந்த கசப்பான ஒரு விஷயத்த அந்த அசிங்கமான ஒரு விஷயத்த எப்படி ஏத்துக்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியல பாவம் வெறும் பத்தொம்பது வயதுல நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தவனும் என்னோட அம்மாவும் இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேங்கிற அந்த துரோகத்துல இனிமேட்டு அந்த பெண்மணி எப்படி வாழுவாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பா அன்போடு இருந்த அப்பாவும் இப்ப இறந்துட்டாரு அன்போட அம்மா இருந்தாங்கன்னு நினைச்சவங்களும் மனசு மாதிரி ஒரு தப்பான விஷயத்துக்கு போயிட்டாங்க இப்போ எல்லாமே ஜெயிலில் இருக்காங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை இனிமேட்டு தனிமையில போயிட்டு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் எந்த தப்பு செய்யறதுக்கு முன்னாடியும் நம்மளோட குழந்தைங்க எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு யோசிச்சாவே அவங்களோட மனசுல தப்பு செய்யணும்னு சொல்லிட்டு தோணாது குடும்பத்துல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போற எல்லாத்துக்குமே கடைசியே இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அமையுது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ எல்லா இடமும் ஒரு கிரைம்ல தான் முடியுது இந்த இடத்துல பானுக்கும் அந்த பவனுக்கும் ஆரம்பிச்ச ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் எந்த தப்புமே செய்யாம எல்லாத்துக்கும் நல்லது மட்டுமே நினைச்ச அந்த அப்பாவியான அனில் சௌதரியை கொண்டிருக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த காமம் அப்படிங்கிற சாக்கடை நோக்கி போனதுனால இனிமேட்டு இவங்களோட லைஃப் ஃபுல்லா அந்த இடத்துல ஜெயில தான் முடிய போகுது இந்த கேஸ் இன்னமும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வரல இப்ப நான் சொன்ன பானு பவன் அனில் சௌத்ரி இப்படிங்கிற மாதிரி இந்தியால இன்னமும் நம்ம நிறையா இருக்கும் ஒவ்வொரு டைம் நியூஸ் பேப்பர் எடுக்கும் போதும் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கா தான் இருக்கு தயவு செய்து அந்த காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு அடிமையாகி நீங்க உங்களோட லைஃப்ல எதுக்காக வாழ்றீங்க யாருக்காக வாழ்றீங்க உங்களோட லைஃப்ல அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டம் எப்படி இருக்கு அந்த குடும்பத்துக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணுங்கிறத யோசிப்பாரு